ஏப்ரல் சேர்த்தாச்சு இப்போ உங்க உணவுக்கு சுவை சேர்க்கறதுக்காக நான் தீபா வெங்கட் ஒவ்வொரு வாரமும் என் வீட்டு சமையல்ல உங்களுக்காக சமைக்க போறேன் சோ டோன்ட் மிஸ் இட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்பைஸ் மை ஃபுட்க்கு அன்பாலே அழகாகும் வீடு ஆனந்தம் அதற்குள்ளே தேடு சொந்தங்கள் எல்லாரும் சேரும் இது சொர்க்கத்தின் இல்லம் பாரு அன்பாலே அழகாகும் வீடு நிப்பான் அட் ஹோம் brought to you by நிப்பான் பெயிண்ட் வணக்கம் நான் உங்கள் பின்னணி பாடகர் வேல்முருகன் இதுதான் என்னுடைய சின்ன ஒரு இன்பமான ஒரு வீடு அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சின்ன சின்ன என்னுடைய மெமரிஸ் இருக்குது இதையெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த தருணத்தில் அதில் வந்து முதல்ல ஐயா அப்துல்கலாம் ஐயா அவருடைய அந்த விருது 2010 நான் நாட்டுப்புற கலைஞர் அப்படிங்கிற விருதை வந்து அவர் கையால் நான் வாங்கினதில் ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த தருணமும் இன்ன வரைக்கும் எனக்கு அது நினைக்கும் போது நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படியே நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசனுடைய ஒரு உயர்ந்த விருதுனாக்க அது கலைமாமணி ஆக்சுவலாக வந்து 2013 அது விருது ஆனால் இப்போ இருக்கிற நம்மளுடைய முதலமைச்சர் அவர் கையால் நான் வாங்கினது விருது வாங்கினதில் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த கோல்டு மெடலோட அப்படி ஒரு கிராமிய பாடல்கள் என்னுடைய திரைப்பட பாடல்களுக்காக பாராட்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விருது அது அதுக்கப்புறமா இசைஞானி இளையராஜா சார் இந்த இசைக்கு வர்றதுக்கு காரணமாகவே அவருடைய இசை பாடல்களை கேட்டு தான் நம்ம வளர்ந்துருப்போம் சின்ன வயசுலேருந்து கிராமத்திலேருந்து எத்தனையோ பாடல்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்ம அதை கேட்டு பாடி நம்மளும் ஒரு பாடகராக உருவாகும் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமே ராஜா சாருடைய இசை தான் அப்படி ஒரு முறை எனக்கு வந்து அவருடைய இசையில் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்தது அப்போ நான் உள்ளே போகும்போது போயிட்டு பாடிட்டு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்தேன் இப்போ வெளியில் ஒருத்தர் ஆர்டிஸ்ட் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னாக்க அந்த ஃபோட்டோ மொபைலில் பார்த்தார் பார்த்துட்டு சார் இதை ஒரு அரை மணி நேரம் எனக்கு தர முடியுமா அப்படின்னு நம்ம மொபைல் காட்டுங்க அப்படின்னு பார்த்தேன் ஒரு பேப்பரை வச்சுருந்தார் அதை டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃபோட்டோவை அப்படியே வரைஞ்சிட்டார் வரைஞ்சி தலைகீழே எழுதி எனக்கு ஒரு வாழ்த்துக்க இதாக அந்த கொடுத்தாரு அதை நான் அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ கூட நான் ஃப்ரேம் பண்ணல ஆனால் இந்த ஃபோட்டோவை அது வரைஞ்சது அவ்வளோ தத்துரூபமாக வரைஞ்சிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு 10 முன்னாடி நான் இந்த ஸ்டில்லு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை 1418 நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு ஒயிலாட்டம் பண்ணி அதில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட்டு தான் அந்த விருது தான் ஒரு 3 உழைப்பு நம்ம வளர்ந்து வந்த ஒரு களம் அது நம்ம பாடின பாடல்கள் அது அப்படிப்பட்ட ஒரு பாடலும் அப்படிப்பட்ட ஒரு கலையும் உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுதுங்கும்போது ரொம்ப பெருமை அது அந்த கலைக்காக கிடைச்ச அந்த விருது அதனால் அந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டரேட் அமெரிக்கன் பல்கலைக்கழகம் கொடுத்த எனக்கு இந்த விருது டாக்டர் பட்டம் அதுவும் எனக்கு 2011 வாங்கினது அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த சின்ன வயசுலே அமெரிக்கன் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த டாக்டர் பட்டம் வாங்கினது ரொம்ப பெருமை கலாச்சார விழிப்புணர்வு பாடல்கள் அதில் வந்து ஒவ்வொரு விழிப்புணர்வு பாடலும் கலாச்சார பாடல்களும் வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு போயிட்டு அந்த பாடல்கள் மூலமாக அந்த வரிகள் மூலமாக வந்து நம்ம செய்தியை சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான் அந்த பாடல்கள் அவங்க ஒவ்வொன்றையும் கேட்டு அதை தீசஸ் பண்ணி அதுக்கு டாக்டர் பட்டம் கிடச்சிது அந்த ஒரு தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க இதில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒன்று நடிகரில் இயக்குனரில் டான்ஸ் மாஸ்டரில் லிரிக் ரைட்டரில் மியூசிக் டைரக்டரில் ஒரு தலை அரசியல் தலைவர்களில் அப்படி ஒவ்வொன்றா நான் செட் பண்ணி என்னுடைய குடும்ப ஃபோட்டோ அப்படி வச்சுருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் விருதுகள் சொன்னார் வீடெல்லாம் காட்டினார் ஆனால் வந்து அவருடைய பாடல்கள்லாம் நிறையா எதிர்பார்க்குறமே கொஞ்சம் பாடணுமே அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க உங்களுக்காக லேட்டஸ்ட்டாக இப்போ ஹிட்டான அசுரன் படத்தில் நான் பாடினது கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே சொட்டங்கல் அடையில் பிடிக்கிதுக்கு இருக்கு வரப்பு மிசக்கரா வத்தாத பாசக்கரா ஒன்ன நான் கட்டிக்கிறேன் ஊர் முன்னால என்ன வெக்கப்பட வைக்க வேணாம் பாருகனால தன்னேன நானே தன்னேன நானே தன்னேன நானே தன்னேன
நேனன் நானே, ஏதன் நேனன் ஏதன் நேனன் ஏதன் நேனன் நானே. இந்த பாடல் வந்து ஆடுகளத்தில் வந்து ஒத்த சொல்லால் பாடின பிறகு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது ஜிவி சார் அவருடைய மியூசிக்கில் எனக்கு இந்த பாட்டு கிடைச்சது, அதுவும் வெற்றிமர சார் டைரக்ஷனில். இந்த வருஷம் 2020 திராவிட இயக்கத்தினுடைய சார்பாக எனக்கு தந்தை பெரியார் விருது கொடுக்கப்பட்டது. அது அங்கே இருக்குது, தந்தை பெரியார் விருது. சூப்பர் ஸ்டார், ரொம்ப அற்புதமான தருணம் எனக்கு அது. முதல் முறையாக வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குறோம், அவர் வீட்டில் போயிட்டு பேசுகிறோம் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய பாடல்களை பற்றி கலந்துரையாடி, என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில் நான் வந்ததை பற்றி பேசி பாராட்டினார். என்னுடைய ஃபேமிலியை பற்றியும் பேசி பாராட்டினார், வாழ்த்தினார். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு வேல்யூபிளான டைமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை, கமல் சார், உலக நாயகன். எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அவருக்கு அது தெரியாத விஷயமே இருக்காது. ஆயக்கலைகள் 64 அதிக எல்லாத்தையுமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மகா நடிகர் அவர், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல் சார். அவருடைய கட்சியினுடைய முதல் ஆல்பத்தில் நான் பாடினேன். அப்போ அந்த ஆல்பத்தை வந்து பாட்டு நல்லாயிருக்கு, நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு சொல்லி வர வச்சு என்னை பாராட்டி வாழ்த்தினார் அந்த தருணம். அதே மாதிரி முதல்ல நான் வந்து திரையில் பாடினது வந்து சுப்ரமணியபுரம் மதுரை குலுங்க, அதான் அந்த ஷீல்டு நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே. ஃபஸ்ட்டு படத்துலேயே 100 ஓடி அந்த கிடச்ச அந்த விருது மறக்க முடியாத தருணம்னு சொல்லலாம். நம்மளும் ஒரு பாடகராக போகிறோம், நம்மளும் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிற ஒரு பேர் வாங்க போகிறோங்கிற ஒரு அந்த தருணம் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜேம்ஸ் வசந்தன் சார் இசையில், சசிகுமார் சார் டைரக்ஷனில், யுகபாரதி அவங்க லிரிக்ஸில் நான் பாடின அந்த பாட்டு முதல் படம் உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. இன்ன வரைக்கும் அந்த பாட்டு எப்போ போட்டாலும் எல்லோரும் எழுந்திரிச்சு ஆடுற ஒரு விஷயம். மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்குற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேரை இழுத்து செல்லும். இந்த ஒரு மங்களகரமான பாட்டு தான் முதல் படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சி அது பாடினது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ அசுரன் வரைக்கும், திரௌபதி அது வரைக்கும் ஒரு 300-350 படங்கள் நான் பாடியிருப்பேன். ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சதுனால. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எனக்கு ஒரு விஷயம் இந்த வீட்டில். எங்கள் வீட்டில் அது எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் சொல்லுவாங்க, பரவாயில்ல ஃப்ரெண்ட்லேயே முன்னாடியே வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதான் நான் சொல்லுவேன், யாராவது வந்தாங்கனாக்கா நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்து வரவிருக்கிற மாதிரி. இந்த என்னுடைய அப்பா அம்மா சிலை வந்து அவங்க ஆத்மாவோடு வரவேற்கிற மாதிரி தான் அப்படி நான் வெளியில் பார்வையாக வச்சுருக்கிறேன். காரணம் என்னென்னா, சின்ன வயசில் என்னுடைய பாடல்களை வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது கேட்டிருக்காங்க. அப்போ தான் நான் பாட ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அம்மா ஆர்த்திலாம் எடுத்து என்னை பாராட்டி வாழ்த்துனாங்க ஒரு நிகழ்ச்சியில் நான் பாடினதுனால. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கும் அதான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க இருவருமே வந்து என்னுடைய +1 +2 முடித்த டைமில், அதாவது 10th முடித்த உடனே அம்மா இறந்தாங்க. அப்புறம் நான் +2 முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த உடனே அப்பாவும் இறந்துட்டார். அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே நான் வந்து இந்த நான் சினிமாவில் போனதோ, வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போராடினதோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் உயர்ந்து வந்ததோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க கண்ணா கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மா நம்மளை வந்து பார்க்கும், சுற்றி நம்ம கூட தான் இருக்கும். அதனால் அவங்களுடைய உருவம் புரிஞ்ச அந்த சிலை வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. காலையில் டெய்லியும் எழுந்திரிச்சு இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிப்பேன். அதேமாரி மேலே ரேடியோ முயற்சி விருதுகள், தாமஸ் ஆல்வா எடிசன் விருது, அதுக்கப்புறம் நிறைய தமிழ்ச்சங்கத்தினுடைய விருதுகள், இதெல்லாம் அவங்க வச்சுருப்பேன் இப்படி செட் பண்ணி. காரணம் என்னென்னா, அந்த விருதெல்லாம் அவங்க பார்க்குற மாதிரி, அவங்க அதை வாழ்த்துற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்தது ஃபேமிலி, 3 அதில் வந்து பெரியவங்க ரக்ஷனா, குழந்தை வந்து பிரதக்ஷனா, ஒய்ஃப் கலா, இவங்க 3 படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ரக்ஷனா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, பிரதக்ஷனா வந்து இப்போ தான் LKGலேருந்து UKG போயிருக்காங்க, ஒய்ஃப் வந்து இப்போ BHD படிச்சுட்டு இருக்காங்க, டாக்டரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் 3 பிஸியாக இருக்கிறாங்க, அதில் வெட்டியாக இருக்கிற ஒரே நான் மட்டும்தான். அப்புறம் என்னுடைய இது புக்ஸு, அதாவது நிறையா என்னுடைய கிராமத்து படிக்கிற புத்தகங்கள்லாம் நிறையா
விஷயங்கள்லாம் நான் படிக்கிறதுக்காக நான் அதை வச்சுருக்கிறேன். அப்பப்போ எனக்கு ஒரு சின்னதாக மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னாக்க பாடல்கள் கேட்பேன், காமெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் புக்ஸு உட்காந்து எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு லைப்ரரி மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாக சில சாங்லாம் வந்து இவர் குரலில் இது பாடினதா அப்படின்ட்டு, அதில் குத்து சாங்லேயும் சில பாடல் வந்து வந்தப்போ வந்து இந்த பாடல் நீங்கள் பாடினதான்னு கேட்டது வந்து கருப்பு நிறத்தழகி. ஏன்னா அந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆடி பிச்சிப்பூ ஒன்று பார்த்தப்போ வார்த்தை வல்ல ஒன்று வர்ணிக்கத்தான், அடிகருப்பு நிறத்தழகி உதண்டு சவப்பழகி சில்லறைய செதறிட்டண்டி, ஓன் சிரிப்பில் சில்லறைய செதறிட்டண்டி, ஓன் குங்கும உதட்ட வச்சு குலுங்கு சிரிக்கையில் இதை ரெண்டு துடிக்கிதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்கிதடி, ஓன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்டி, கட்டுக்கோப்பில் வந்த வண்டி கட்டுப்பாடில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி. இந்த பாடல் வந்து ஓப்பனிங் வந்து அந்த பாட்டுக்காகவே எல்லோரும் கேட்போம்னு சொல்லி ரசிகர்கள்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமே வந்து எப்படின்னா, இந்த மியூசிக் சிம்பிளாக இருக்கட்டும், உள்ள இன்டீரியலாக இருக்கட்டும், இந்த விருது வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, முருகருடைய சிலை, புத்தர் இது, கீழே வந்து அந்த டைல்ஸ் கூட கேட்டாங்க, என்ன அந்த டைல்ஸ் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே. இது எல்லாமே என்னென்னா என் ஒய்ஃபுடைய ஐடியா தான், அது மாதிரி செட் பண்ணணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயங்கள் தான் ஒவ்வொன்றுமே. இது வந்து டைல்ஸ்லேயே இங்கே ஒட்டி இதை முருகர் செட் பண்ணிட்டு, அதனால் அதுவும் எதுக்காக இது முருகர் அப்படின்னாக்க, நான் தைப்பூசத்தில் பிறந்தேன். ஏன்னா அதனால் முருகர் பக்தர் ரொம்ப, எனக்கு பேர் வச்சதே வேல்முருகன், அதனால தான் தைப்பூசம் அன்றைக்கி வச்சாங்க. நான் பாடின படமும் சுப்பிரமணியபுரமும் முருகர் படம், நான் பாடின பாட்டும் திருவிழா, நான் பிறந்தது திருவிழாலுங்கிறதுனால திருவிழா பட்டை கிடச்சிது. அப்படி எனக்கும் முருகருக்கும் மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. என்னென்னா அது முருகர் அந்த பக்கம் இந்த பக்கம் புத்தர், ஏன்னா கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அமைதியாக இருக்கிற போது இங்கே உட்காந்து நம்மளுடைய தியானத்தை பண்ண வேண்டியதான். சந்தோஷமாக காலையில் எழுந்திரிச்சு ஆரம்பிக்கும்பொழுது முருகரை பார்த்து வணங்க வேண்டியது தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதுக்கு தான். இதுவும் ஒய்ஃபு தான் வந்து பண்ணாங்க. ஹாய் வீவர்ஸ், நான் ஒரு பெரக்ஷனா, நான் பாடப்படேன். முக்கா பிள்ளா சொக்கா பிள்ளா லைலா ஓ லைலா. வேற சாங்கு உனக்கு, வேற சாங்கு என்ன பிடிக்கும்? அப்பா பண்ண பாட்டு ஏதாவது பாடுறியா? தயவுசெய்து வேணாம், ஏன்னா நானே பாடி பாடி மக்களை கொண்டுகிட்டு இருக்கேன். நீ வேற சாங் பாடுற, வேற ஹிந்தி, வேற ஹிந்தி சாங். அக்கா கூப்பிட்டு வரியா? போய் கூப்பிட்டா விட. First thing first, I must say I was a mess. I'm tired of the fog, the world was a piece of bee. The world was a bee. And never the never the never the I'm a never the never the never right now. When I am like, hey, man, make me and make me and believe it. ஓகே வீவர்ஸ், எல்லோரும் வந்து என்னுடைய இசை பயணத்தை பற்றியும் என்னுடைய விருதுகளை பற்றியும் என்னுடைய இல்லத்தில் இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாத்த பற்றியும் நீங்கள் வந்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு எவ்வளோ நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க நிறைய பாடல்கள் மூலமாக. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் பாடின படங்கள்லாம் வெளில வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய பாடல்கள், கிராமத்து பாடலும் சரி, திரை இசை பாடலாம் சரி, கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. JFW நேயர்கள் அனைவருக்கும் பாய்.